மனிதரில் புனிதர் புனிதர் ரேமன் நொன்னட்டஸ். பைத்தோவா டொமினிக்கன் குடியரசு. குழந்தை பிறப்பு, கர்ப்பிணி பெண்கள், பிறந்த குழந்தைகள், குழந்தைகள், மகப்பேறு மருத்துவர்கள், தாதிகள், காய்ச்சல், பொய்யான குற்றச்சாட்டு, ஒப்புதல் வாக்குமூலம். புனிதர் ரேமன் ஸ்பெயின் நாட்டின் கப்பலோனியோ நகரில் சேர்ந்த ரோமன் கத்தோலிக்க திருச்சபையின் புனிதர் ஆவார். இவரது தாயார் இவரை பிரசவிக்கும் போதே மரித்து போனார். அதனால் அறுவை சிகிச்சை செய்துதான் தாயின் வயிற்றிலிருந்து இவரை எடுத்தனர். நன்கு கல்வி கற்றிருந்த இவரது தந்தை இவருக்கு நல்லதோ எதிர்காலத்தை உருவாக்கி தர முனைந்தார். அரகன் அரசின் அரசவையிலேயே சிறந்ததோர் உத்தியோகம் அவரை தேடி வந்தது. ஆனால் இவரது எண்ணங்களோ கிறிஸ்துவின் மீதும் அவர் தம் இரக்கத்தின் மீதுமே இருந்தது. அயலாரிடம் அன்பு காட்டுவதிலும் சிறந்தவராய் திகழ்ந்தார். இதனால் தமது பண்ணைகளில் ஒன்றினை நிர்வகிக்க அறிவுறுத்தியிருந்தார். சிறு வயது பிராயத்திலிருந்தே தமது வீட்டில் அருகே இருந்த தூய நிக்கோலஸ் சிற்றாலயத்தில் ஜெபிக்கும் வழக்கம் கொண்டிருந்தார். பின்னர் பார்சிலோனா நகரிலிருந்த மெர்சிடரியன் துறவர மடத்தின் சீருடைகளை ஏற்க ரேமண்டை அனுமதித்தார். மெர்சிடரியன் சபை வட ஆப்பிரிக்காவின் முகமதியர்களிடம் பிடிபட்டிருந்த கிறிஸ்தவர்களை மீட்பதற்காக நிறுவப்பட்டதாகும். ரேமன் அச்சபையின் நிறுவரரான தூய பீட்டர் நோலாஸ்கோவிடம் பயிற்சி பெற்றார். 1222 குருத்துவ அருட்பொழிவு பெற்ற இவர் பின்னர் அச்சபையின் தலைமை பொறுப்பேற்றார். பின்னர் வலென்சியா நாட்டிற்கு மறைப்பணி ஆற்ற சென்ற ரேமன் மிக சிறப்பான முறையில் மறைப்பணியை ஆற்றினார். அந்நாட்டில் அடிமைகளாக பிடிபட்டிருந்த சுமார் 140 கிறிஸ்தவர்களை அடிமைத்தனையிலிருந்து மீட்டார். அதன் பிறகு ரேமன் வட ஆப்பிரிக்காவில் மறைப்பணியாற்ற சென்றார். அங்கும் அடிமைகளாக இருந்த 250 கிறிஸ்தவர்களை அல்ஜீரியஸ் என்னுமிடத்திலிருந்து மீட்டார். அதன் பிறகு டுனிஸ் என்ற நகருக்கு சென்றார். அங்கே மிக சிறந்த முறையில் மறைபரப்பு பணியை ஆற்றிய இவர் அந்நாட்டு முகமதிய மக்களால் சிறைப்பிடிக்கப்பட்டு அடிமைப்படுத்தப்பட்டார். சிறையில் இருக்கும்போது அவரின் உதடுகள் இரண்டையும் இழுத்து பிடித்து உதடுகளின் நடுவே பலுத்த இரும்பினால் துளை போட்டு இரும்பு பூட்டை கொண்டு இவரின் வாயை பூட்டினர். அப்போது அக்கொடியவர்கள் ரேமண்டை மறைபரப்பு பணியை ஆற்ற முடியாமல் செய்து வதைத்தனர். அங்கு அவர் பல துன்பங்களை அனுபவித்தார். பின்னர் அவரது சபையினரால் மீட்கப்பட்ட ரேமன் கிபி 1239 ஸ்பெயின் நாட்டுக்கு சென்றார். பார்சிலோனா நகரிலிருந்து 60 தூரத்திலுள்ள கர்டோனா கோட்டையில் ரேமன் மரித்தார். கிபி 1657 திருத்தந்தை 7 அலெக்சாண்டரால் புனிதர் பட்டமளிக்கப்பட்ட ரேமன் அவர்களின் நினைவு திருவிழா 31 ஆகும். புனிதர் ரேமண்ட் நொன்னட்டர்ஸ் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்.